ஹாய் வியர்ஸ், இன்றைக்கி நம்ம பம்பல் சைட் வந்திருக்கோம். மேலே வந்து கூலிங் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கூலிங் டைல் லே பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய வாட்டர் லீக்கேஜ் இருக்குது. கூலிங் டைல் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. மேலே வந்து அந்த மினரல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஒரு ஜஸ்ட் கோட்டிங் மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சு வெறும் சிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஹீட்டும் ரொம்ப இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் லீக்கேஜுக்காக எல்லா கூலிங் டைலுடைய கிரவுட்னு சொல்லுவாங்க, கூலிங் டைலோட சென்டரில் வர அந்த பாயிண்ட்டு, ஸோ அது வெறும் ஒயிட் சிமெண்ட் அவங்க போட்டதுனால அது எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கோபாலிமர் பவுடர் அண்ட் கோபாலிமர் லிக்விட் நல்லா கூலிங் டைலோட டெப்த் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம அக்ரிலிக் பியு கோட்டிங் ஒயிட் கலரில் அப்ளை பண்ணுறோம். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஹீட் ப்ரூஃப் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மொட்டை மாடியில் செடி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த செடி பெருசாக ஆக டெரஸ் டேமேஜ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது வழியாக தண்ணி நிறைய லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வேரோடு எடுத்துகிட்டு பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறது பெஸ்ட். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் தண்ணி வராமல் இருக்கும். அகெயின் இந்த போல் செடி வந்து க்ரோ ஆகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போட்டிருக்க கூலிங் டைல் கிரவுட்டை வந்து நம்ம கட்டிங் மிஷின் வச்சு நல்லா டெப்த்துக்கு டைலோட டெப்த்துக்கு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கிரவுட்டை கட் பண்ணி முடிச்சதும் உள்ளே இருக்கிற அந்த லூஸ் பார்ட்டிகள் அண்ட் டஸ்ட் எல்லாம் நம்ம ஏர் பயர் மிஷின் வச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா ரீக்ரவுட் பண்ணும்போது அந்த இடம் டஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது தான் நல்லா பாண்டிங்காக இருக்கும். அகெயின் கிராக் வராதும் இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரவுட்டில் நம்ம பெனட்ரேட்டிவ் மெட்டீரியல் நானோ டெக்னாலஜி நம்ம ப்ரஷில் வச்சு அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது என்ன ஆகும்னா, டைலோட அந்த கிரவுட் ஏரியாவில் இருக்கிற கூலிங் டைல் சைடில் அண்டு பெட் மோட்டார்னு சொல்லுவாங்க, கலவை போட்டு டைல் ஒட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நல்லாவே ஊற ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம கோபாலிமர் லிக்விட் அண்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான நல்ல பாண்டிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும் அண்டு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அந்த நேனோ கோட்டிங் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கோபாலிமர் பவுடர் அண்ட் கோபாலிமர் லிக்விட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ரீக்ரவுட் பண்ணுறோம். இது நல்லா டெப்த்துக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து கூலிங் டைலோட டெப்த் வரைக்கும் நம்ம ப்ரெஷர் கொடுத்து அப்ளிகேஷன் பண்ணோம். குறிப்பாக ரீக்ரவுட் பண்ணுறப்போ நம்ம கண்டிப்பாக ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணவே கூடாது. ஒயிட் சிமெண்ட் வந்து அல்ட்ரா வயலட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வெயிலில் வெடிக்க ஆரம்பிச்சிடும், கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நிறைய பேர் கூலிங் டைல் போட்டதுக்கப்புறமும் லீக்கேஜ் வரதுக்கான காரணம். அதுக்கு வந்து கோபாலிமர் தான் யூஸ் பண்ணணும். வாட்டரும் ஆட் பண்ணக்கூடாது. கோபாலிமர் லிக்விட் அண்ட் கோபாலிமர் பவுடர் ரெண்டு தான் மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணாலும் வெடி போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக என்டையர் டைலோட கிரவுட்டும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ப்ரைமர் அடிக்க போகிறோம். நானோ டெக்னாலஜி வாட்டர் ரிப்ளக்கன் ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு பாலியூர்த்தீன் கோட்டிங் ஒயிட் கலரில் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். நேனோ ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் இப்போ பார்க்குறீங்க. இது பெனட்ரேட்டிவ் மெட்டீரியல்னால ஒரு 3-4 mm இருக்கும், நல்லா டெப்த்துக்கு பெனட்ரேட் ஆகிடும். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே நம்ம பியூ கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். அக்ரிலிக் பியூ கோட்டிங் ஃபஸ்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது ஒயிட் கலர், வாட்டர் ரெசிஸ்டண்ட் அண்ட் ஹீட் ரெசிஸ்டண்ட் ரெண்டுமே இருக்குது. நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட்ல ரூப் சீல் கிளாசிக் ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். நல்லா பாப்புலரான ரொம்ப நாள் இந்த ஃபீல்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் டாக்டர் ஃபிக்ஸிட் யூஸ் பண்ணுறீங்க, பாஸ்டிக்கு பாஸ்டாக் சீகோ சீகா டான் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் எம்ஐகே வெப்பர் ஏஷியன் பெயிண்ட் நிப்பான் பெசர் எஸ்டிபி ஜைடெக் புல்வார்க் இந்த மாதிரி நல்ல பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவோம். லோக்கல் பிராண்ட் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணி நல்லா ட்ரைங் டைம் விட்டாச்சு. இப்போ செகண்ட் கோட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
தேங்க்ஸ் மிஸ்டர் ஜான்ராஜ் சார், உங்கள் வீட்டுக்கான வார்ஃபிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. அண்டு இந்த வீடியோ மிஸ்ஸாக பார்த்த உங்களுக்குமே ரொம்ப நன்றி. இது போல் சர்வீஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.